அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜாதகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு. எல்லாருடைய திங்கிங்கும் அதுதான். நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லை, நமக்கு சுகமான வாழ்க்கை இருக்குது இல்லை. இன்றைக்கி ரொம்ப வந்து ஏழ்மையான நிலைமையில் இருந்தால் கூட அவங்களும் வந்து சந்தோஷமாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க, முக்கியமாக நான் வந்து சந்தோஷமாக இருக்கேனா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க. நான் சந்தோஷமாக இருக்கானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சந்தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. காரணம் என்னென்னா, இவங்களுடைய ஜென்ம லக்னம்னு சொல்லப்படுகின்றது தனுசு லக்னம். ஓகேங்களா, தனுசு லக்னம். இந்த முக்கியமான கிரகங்கள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நான் இப்போது இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த ஏஎல்பி லக்னம் வந்து இங்கே போயிட்டுருக்கும்போது, மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் போயிட்டுருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய வந்து விரயம் பண்ணுறாங்க. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய விரயம் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் நிறைய விரயம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பரிகாரங்கள் பண்ணி 50,000 ரூபாய், 60,000 ரூபாய், 70,000 ரூபாய் கொடுத்து பரிகாரங்கள்லாம் பண்ணி பழிகாங்கள் பண்ணி கூட வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லலாம். நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்போ வந்து ஜாதகர் வந்து ஏஎல்பி லக்னம் இங்கே போயிட்டு இருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்க எங்கிட்ட வரும்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் வராங்க. எனக்கு வந்து டென்ஷனாக இருக்குது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணுறது, எல்லாமே இருக்குது. எல்லா சுச்சுவேஷனும் இருக்குது, சாதகமாக இருக்கிறதானா நல்லா இருக்குது, அவங்க லைஃப் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிம்மதியை தேடி வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போது எப்போ எந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து இவங்க வரும்போது எனக்கு வந்து டென்ஷனாக ஜாஸ்தியாக இருக்குது சார், எனக்கு எந்த காலகட்டத்தில் வந்து இந்த நிம்மதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போது எனக்கு கிடைக்கும், ஏதாவது பரிகாரங்கள் பண்ணலாமா, இந்த பரிகாரத்துக்காகவே வந்து அவங்க வந்து அதாவது லட்சத்துக்கு தொடர்ற மாதிரி லட்ச கணக்கில் வந்து செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லட்சத்தில் 100,000 அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. எந்திரம் வாங்கி வச்சுருக்காங்க, பூஜை பண்ணியிருக்காங்க, ஹோமம் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து எனக்கு வரும் அப்படின்ற ஒரு நிகழ்வில் தான் அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்க அப்போ வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதம். ஏன்னா எப்பவுமே அட்சய லக்ன பத்ததியில் வந்தாங்க அப்படின்னு சொன்னாவே, இந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு ஈவெண்ட் எல்லாம் செக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து இந்த எல்லாமே போட்டு இந்த காலகட்டத்தில் டைம் கரெக்ஷன் பண்ண அப்புறம் தான் ஜாதகமே பார்ப்போம். டைம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க மாட்டோம். அப்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொன்னோம். ஆக்சுவலாக இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்து ஏல்பி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், விரயத்தில் இருக்காரு. விரயத்தில் இருக்கும்போது இந்த மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் சாதகமாக இல்லை. மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, மன மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு நிகழ்வை வந்து நம்ம சொன்னோம். ஏன்னா இந்த நட்சத்திராதிபதினு சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் ஏல்பி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. இவங்க ஜாதகரே வந்து விரயம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விதிப்பயன் இருக்கு. அதான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதமும் சரி 2ஆம் பாதமும் சரி. மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்ற விஷயத்த மட்டும் கரெக்டா பண்ணுங்க, நீங்க
உங்க வந்து விரயத்திலிருந்து நீங்க வெளியில வரக்கூடிய தன்மை இருக்கும். மன நிம்மதியான வாழ்க்கை, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், உங்களுக்கு பாசிட்டிவா இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ண சொன்னோம். இப்போ வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் கரெக்டாக ஒரு மாதம் அவங்க வந்து உண்மையிலே ஃப்ரீயான லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு சொன்ன பரிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லட்சக்கணக்கான பைசா வந்து ஒரு லட்சம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரயம் பண்ணி அவங்க வந்து பரிகாரங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள்னு சொன்னோம். வைஷ்ணவி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வஸ்திர தானம் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஓகேங்களா? வஸ்திர தானம் பண்ணுங்க, வஸ்திர தானம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு யார் வந்து உங்களுக்கு அதாவது முருக பக்தர் யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அவங்களுக்கு வந்து சிவப்பு கலர் துணியை வந்து தானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஒரே ஒரு விஷயம் சொன்னோம், வைஷ்ணவி தேவிக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொன்னோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே விஷயங்கள் கண்டினியூஸாக ரெகுலராக பண்ணுங்கள். திங்கக்கிழமை திங்கக்கிழமை பண்ணுங்க, விடாம பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். இந்த விஷயங்கள் பண்ணும்போது, ஏன்னா இந்த நட்சத்திர அதிபதி மிருகசீரிஷ நட்சத்திர அதிபதி 12 இடத்துல இருக்காரு, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மன நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஆட்டோமேட்டிக்காக ஏல்பி லக்னம் மிருகசீரிஷ நட்சத்திரம், ஏல்பி லக்னம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3 பாதத்தில் வரும்போது இப்போ ஒரு மாத காலகட்டமாக வந்து கண்டினியூஸாக ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து சொன்ன மாதிரி நான் எல்லாமே பண்ணேன் சார், உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும் நான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது எதனால் நடந்தது அப்படின்னா, காலம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் அனுபவிக்கணும், இந்த 2 இவங்க இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விதிப்பயன் இருக்குது. நம்ம சின்ன சின்ன பரிகாரம், நம்ம சொல்கிற பரிகாரங்களே சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும், ஆனால் அந்த சின்ன விஷயங்கள் கூட சரியான டைமில் சொல்லி, ஏன்னா சரியான டைம் வரும்போது மட்டும்தான் அவங்களே நம்மக்கிட்ட வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. இது சரியான டைம் கரெக்டாக வந்தது, அவங்க ஆக்சுவலாக வந்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு இதை சொன்னோம். இது முடிஞ்சது முடிஞ்ச உடனே வஸ்திர தானம் பண்ணாங்க, வைஷ்ணவி தேவிக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றினாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நல்ல பலன் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அருமையான ஒரு நிகழ்வு, அது எல்லாமே பாசிட்டிவாக வந்தது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன, நம்ம சொல்கிற பரிகாரமே ரொம்ப சின்ன பரிகாரம்தான், ஆனால் எந்த காலகட்டத்தில் எந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது, அதை கரெக்டாக நம்ம சொல்லுவோம். அந்த காலகட்டம் கடந்து போச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க நம்ம எப்போவுமே வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் தான் வித்ட்ரா பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா, டெபாசிட் பண்ணணும். அப்போ டெபாசிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த காலகட்டத்தில் டெபாசிட் பண்ணால் எந்த கரெக்டாக வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. ஆக்சுவலாக அது கரெக்டாக டெபாசிட் பண்ணாங்க, வித்ட்ரா ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3 வரும்போது இன்னொரு விஷயமும் சொன்னோம் இவங்களுக்கு, நீங்கள் வந்து விடாமல் வந்து நம்ம பாபாவுடைய முத்திரை என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா? இதுதான் பாபாவினுடைய முத்திரை இல்லையே, ஓகேங்களா? மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கும் இந்த பாபாவினுடைய முத்திரைக்கும் சம்பந்தம் இருக்குது, ஓகேங்களா? இந்த பாபாவை நினச்சிக்கோங்க, நல்லா நினச்சிக்கோங்க, ராகவேந்திரனை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். ராகவேந்திரன் நினச்சிக்கோங்க, அர்ச்சனை பண்ணுங்கள், பாபாவை நினச்சிக்கோங்க, அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். அப்போ கரெக்டான அந்த காலகட்டம் வரும்போது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்தது, அவங்க வந்து இன்றைக்கி வந்து லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு. அப்போ எந்த காலகட்டத்தில் எது வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு அட்சய லக்ன பதத்தில் இருக்குது. எந்த டைமில் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அட்சய லக்ன பதத்தில் இருக்குதுன்னு சொல்லணும். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பொதுவுடை மூர்த்தி சாருக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் பண்ணணும், எது பண்ணால் வந்து சாத்தியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வை வந்து ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? அவருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம்.
அப்போது எந்த காலகட்டத்தில் எது பண்ண நல்லாயிருக்கும், எந்த பரிகார முறைகள் இவங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அட்சய லக்ன பத்தி ஏஎல்பி லக்னத்தை வைத்து, லக்ன புள்ளியை வைத்து நம்ம பலன் சொல்லலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வை பதிவு பண்ணிக்கலாம். இப்போ வரப்போகிற இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வகுப்புகள் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. யாரெல்லாம் விருப்பம் உள்ளவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஓகேங்களா, அட்சய லக்ன பத்தி படிக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி என்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் விஷயத்த நீங்கள் பதிவு பண்ணிக்கொள்ளலாம், உங்கள் வகுப்பை வந்து பதிவு கொள்ளலாம். 15 நாட்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வகுப்புகள் வந்து ஆரம்பித்து முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து 15 நாளில் நம்ம லைஃப் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.